அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் ரேவதி நட்சத்திர நேர்களே ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பலன்கள் என்ன அப்படின்றத இந்த பகுதியில் வந்து பார்ப்போம் இந்த ரேவதி நட்சத்திரம் அப்படின்றது நமக்கு வந்து மீனராசியில் இருக்கும் இந்த மீனராசியோட அதிபதி வந்து குருவாக இருப்பார் இந்த ரேவதி நட்சத்திரத்தோட அதிபதி புதன் அப்படின்னே சொல்லலாம் எனவே வந்து குரு போன்ற போக்கிலும் புதன் போன்ற புத்தி கூர்மை தன்மையும் வந்து இவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து இவங்களுடைய இயல்பான குணாதிசயங்கள் அப்படின்னே சொல்லலாம் இந்த ரேவதி நட்சத்திர பிறந்த நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து வாக்கு சாதுர்த்தியம் வந்து உடையவர்கள் அப்படின்னே சொல்லலாம் அலங்கார பிரியர்கள் தன்னை வந்து அழகுப்படுத்திக்கிறதுல வந்து இவங்களுக்கு வந்து அதிக ஆர்வம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர் தெய்வ பக்தி உடையவர்கள் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வாழ்க்கையில் வந்து இயல்பாகவே வந்து பயணங்கள் இருக்கும் பயணங்களை வந்து அதிகமாக விரும்பக்கூடிய நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம் அப்படின்னே சொல்லலாம் இவங்க பிறந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து புதனோட தசை வந்து இருப்பில் வந்து இவங்க வந்து பிறந்திருப்பாங்க இவங்க வந்து பிறந்த போது முதல் தசை புதன் தசையாக இருக்கிறதால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயதில் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப மெலிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து தசை மாற மாற வந்து உடலில் வந்து மாற்றங்கள் இருக்கும் ஆனால் வந்து பிறந்த குழந்த காலகட்டத்தில் வந்து உடம்பு வந்து ரொம்ப மெல்லிந்த தன்மையில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இயல்பாகவே வந்து இந்த ராவதி நட்சத்திரக்காரர் வந்து நல்ல ஒரு சிந்திக்கிற திறனும் மற்றவ வந்து நல்ல கூர்வமாக பேசக்கூடிய திறனும் வந்து இவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து இருந்துனே இருக்கும் இந்த ரேவதி நட்சத்திரத்தோடைய நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட மரம் அப்படின்றது இழுப்பு மரமாகவும் அதிர்ஷ்ட நவரத்னம் அப்படின்றது மரகதமாகவும் அதிர்ஷ்ட எண் அப்படின்றது நண்பர் ஒன்போதாகவும் அதிர்ஷ்ட நிறம் அப்படின்றது பச்சை நிறமாகவும் அதிர்ஷ்ட திசை அப்படின்றது தென்மேற்கு திசையாகவும் அதிர்ஷ தெய்வம் அப்படின்றது பகவான் ஸ்ரீகிருஷ்ணரையும் அதிர்ஷ கிழமை அப்படின்றது வெள்ளிக்கிழமையும் குறிக்கும் எனவே ரேவதி நச்சலில் பிறந்த நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இது சார்ந்த காரகத்துவத்தை வந்து அதிர்ஷ்டம் சார்ந்த காரகத்துவத்தை தினந்தோறும் வந்து பயன்படுத்தின்னு வந்தீங்கன்னா கட்டாயம் வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் இப்போ எதுனா புதுசாக ஒரு பொருள் வாங்க போகிறீங்கன்னா உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமை நாளில் போய் அந்த பொருளை வாங்கலாம் இல்லை எதனா வந்து அந்த பொருளை வந்து உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் சார்ந்த வகையிலையும் செலக்ட் பண்ணலாம் உங்களுடைய தெய்வத்தை வந்து தினந்தோறும் வந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் எனவே இது சார்ந்த காரத்துவத்தை வந்து பயன்படுத்தி பாருங்க நன்றி வணக்கம்